வணக்கம். கதவு மீடியா செய்திகளுக்காக நிரோஷனுடன் நான் டொனேஜா. விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பயண கட்டுப்பாடு நாளைய தினம் நீக்கப்பட உள்ள நிலையில் வவுனியா நகர் பகுதியில் தொற்று நீக்கம் செயற்பாடு. பொதுமக்கள் சுகாதார வழிகாட்டல்களை ஒழுங்காக பின்பற்றாவிட்டால் இந்தியா போன்றதொரு நிலைமை எமக்கும் உருவாகும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தகவல். தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படுவது தொடர்பில் இலங்கை மோசமான நிலையை அடைந்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவிப்பு. பொதுமக்களின் அசமந்த போக்கால் தான் புத்தாண்டு கொத்தனி உருவாகி நாடு அபாயத்தை சந்தித்துள்ளது என ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவிப்பு. கடந்த 24 மணி நேரத்தில் தனிமைப்படுத்தல் சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டில் மேலும் 306 பேர் மீது சட்ட நடவடிக்கை. தொற்று பரவல் மிகவும் மோசமாக காணப்படுகின்ற சூழலில் அனைவரும் தங்கியிருக்கும் இடங்களிலிருந்தே முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னெடுக்குமாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி ஆகியன கூட்டாக கோரிக்கை. மொத்த விற்பனையாளர்கள் புறக்கோட்டை மொத்த வர்த்தக சந்தையில் அவசியமான நுகர்வுப் பொருட்களை கொள்வனவு செய்ய இன்று முதல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பாந்துல குணவர்த்தன தெரிவிப்பு. நோய் தொற்று நோயாளிகளுக்கான வைத்தியசாலைகளில் தேவையான வசதிகளை செய்வதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு இலங்கையில் உள்ள செல்வந்தர்களிடம் ராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ பிள்ளை கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். பயணத்தடை நாளைய தினம் நீக்கப்பட உள்ள நிலையில் வவுனியா நகர் பகுதியில் தொற்று நீக்கம் செயற்பாடு இன்று முன்னெடுக்கப்பட்டது. வன்னி கட்டளை தலைமையகத்தின் இராணுவத்தினர், போலீசார் மற்றும் வவுனியா நகரசபையினர் இணைந்து தொற்று நீக்கம் செயற்பாட்டை முன்னெடுத்துள்ளனர். வவுனியா நகர் பகுதியில் உள்ள பாடசாலைகள், பழைய பேருந்து நிலைய பகுதி, புதிய பேருந்து நிலையம், வைத்தியசாலை சுற்றுவட்டம் உட்பட பல பகுதிகளிலும் தொற்று நீக்கம் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது. தொற்று பரவல் மிகவும் மோசமாக காணப்படுகின்ற சூழலில் அனைவரும் தங்கியிருக்கும் இடங்களிலிருந்தே முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை ஏக நேரத்தில் முன்னெடுக்குமாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி ஆகியன கூட்டாக கோரிக்கை விடுத்துள்ளன. முள்ளிவாய்க்காலில் அரங்கேறிய மனித பேரவலத்தின் 12வது ஆண்டு நினைவேந்தலில் அனைவரும் பங்கேற்கும் அதே நேரம் பொதுவெளியில் ஒன்று கூடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு குறித்த கட்சிகள் மக்களிடத்தில் கோரியுள்ளது. இன அழிப்புக்கான நீதிக்காக போராடி கொண்டிருக்கும் தமிழினம் மீண்டும் தொற்றுநோய் போன்ற நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்காதிருப்பதற்காகவே இவ்விதமான தீர்மானத்தை எடுத்துள்ளோம் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொதுமக்கள் சுகாதார வழிகாட்டல்களை ஒழுங்காக பின்பற்றாவிட்டால் இந்தியா போன்றதொரு நிலைமை எமக்கும் உருவாகும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாடு முழுவதும் முடக்க நிலை காணப்படும் காலப்பகுதியில் பொதுமக்கள் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் என எதிர்பார்க்கின்றோம். நாட்டில் தற்போது நிலவி வரும் நெருக்கடி நிலையில் அதனை கட்டுப்படுத்துவதற்காக போராடும் அனைத்து தரப்பினருக்கும் பொதுமக்கள் தங்கள் ஆதரவை வழங்க வேண்டும். அரசாங்கம் நிலைமையின் பாரதூரத்தன்மையை உணர்ந்து கொள்வது முக்கியமானதாகும். அரசாங்கம் அறிவித்துள்ள போக்குவரத்து கட்டுப்பாடுகளை பொதுமக்கள் 3 நாட்களுக்கு நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும். மருத்துவமனைகள் சவாலான நிலையை எதிர்கொள்கின்றன. மருத்துவமனை கட்டில்கள் நிரம்பிவிட்டன. சுகாதார பணியாளர்கள் திணறுகின்றனர். ஔடதம் செலுத்தும் நடவடிக்கைகளின் போது தவறான விதத்தில் நடந்து கொள்வதை பொதுமக்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். ஔடதம் வழங்கப்படும் நிலையங்களுக்கு குடும்பத்தவர்கள், உறவினர்களை அழைத்து வருவதை தவிர்க்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மொத்த விற்பனையாளர்கள் புறக்கோட்டை மொத்த வர்த்தக சந்தையில் அவசியமான நுகர்வுப் பொருட்களை கொள்வனவு செய்ய இன்று முதல் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பாந்துல குணவர்த்தன அறிவித்துள்ளார். இதற்கமைய மொத்த விற்பனையாளர்கள் தங்களது பிரதேச செயலகத்தில் அனுமதி பத்திரம் பெற்று மொத்த கொள்வனவுக்காக மாத்திரம் புறக்கோட்டை மொத்த வர்த்தக சந்தைக்கு பிரவேசிக்க முடியும். மக்களுக்கு ஏற்படும் அசௌகரியத்தை தவிர்ப்பதற்காக அத்தியாவசிய நுகர்வுப் பொருட்களை நாடு முழுவதும் விநியோகிப்பதற்கான நடவடிக்கை திட்டமிடப்பட்டுள்ளது. இதேவேளை நடமாட்ட தடை விதிக்கப்பட்டுள்ள காலப்பகுதியில் பிரதேச ரீதியாக மரக்கறிகள் மற்றும் பழங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை விநியோகிப்பது அவசியமாயின் பிரதேச செயலாளர் அல்லது கிராம சேவகர் ஊடாக அனுமதியினை பெற்று அவற்றை விநியோகிக்க முடியும். இதற்கான ஆலோசனைகள் பிரதேச செயலாளர்களுக்கும் கிராம சேவகர்களுக்கும் கடந்த 10ஆம் தேதி வழங்கப்பட்டுள்ளதாக பொருளாதார மறுமலர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்பு தொடர்பான ஜனாதிபதி செயலணி அறிவித்துள்ளது. தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படுவது தொடர்பில் இலங்கை மோசமான நிலையை அடைந்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இலங்கையில் தொற்றாளர்கள் வைத்தியசாலைகளில் அனுமதிப்பதில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பின் இயக்குநர் டெட்ரோஸ் கேப்ரியாசி சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவில் காணப்படும் நிலைமை தொடர்பில் தீவிர அவதானம் செலுத்தப்படுகின்றது. இந்த நிலையில் அதற்கு மேலதிகமாக நேபாளம், இலங்கை, வியட்நாம், கம்போடியா, தாய்லாந்து மற்றும் எகிப்து ஆகிய நாடுகள் தேவைகள் உள்ள நாடுகள் என
உலக சுகாதார அமைப்பின் இயக்குநர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நோய் தொற்றினை கட்டுப்படுத்துவதற்கான ஒரே வழி ஔடதம் செலுத்தி சரியான சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றுவது மாத்திரமே என்று உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்கா, இந்தியா மற்றும் சீனா ஆகிய பலவந்த நாடுகளின் பனிப்போருக்கு இலங்கை இரையாகியுள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். முழு நாடும் தொற்றால் பாதிக்கப்பட்டு நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ள இந்த சந்தர்ப்பத்தில் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வினை வழங்குவதை விட சீனாவை மகிழ்ச்சிப்படுத்துவதே அரசாங்கத்தின் தேவையாக உள்ளது. அடுத்த மாதம் சீன வெளிவிவகார அமைச்சர் நாட்டுக்கு விஜயம் செய்வதற்கு முன்னர் கொழும்பு துறைமுக நகர சட்ட மூலத்தை நிறைவேற்றி அவரை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதில் அரசாங்கம் முழு கவனத்தையும் செலுத்தியுள்ளது. 19-20 திகதிகளில் பாராளுமன்றத்தில் கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டமூலம் மீதான விவாதம் இடம்பெற்று 20 திகதி வாக்கெடுப்பும் இடம்பெறவுள்ளது. சட்டமூலம் தொடர்பில் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பு 18 திகதி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவிக்கப்படவுள்ளது. நாட்டில் தற்போது காணப்படுகின்ற தொற்று நோய் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் இந்த சட்டமூலத்தை நிறைவேற்றிக் கொள்வதில் அரசாங்கம் ஏன் இவ்வளவு ஆர்வம் காண்பிக்கிறது எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பொதுமக்களின் அசமந்த போக்கால் தான் புத்தாண்டு கொத்தனை உருவாகி நாடு அபாயத்தை சந்தித்துள்ளது என ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இந்த தொற்று நோய் கொத்தனையை உடனடியாக கட்டுப்படுத்த முடியாது. இந்த நிலையில் பயண கட்டுப்பாட்டு விதிகளை மீறாத வகையில் மக்கள் செயற்பட வேண்டும். நிலைமை மோசமடைந்தால் கட்டுப்பாடுகளை நாம் மென்மேலும் இருக்க வேண்டி வரும். இதேவழி நாட்டில் நேற்றும் 2386 பேர் தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதன்படி தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 140,471 அதிகரித்துள்ளது என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். தற்போதைய முழுநேர பயண தடையை தொடர்ந்தும் இரு வாரத்திற்கு விதித்து நாட்டை தொடர்ந்து இரு வாரத்திற்கு மூடுமாறு எம்மிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கை தொடர்பில் இன்றைய தினம் முடிவு எடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நோய் தொற்றாளர்களுக்கான வைத்தியசாலைகளில் சிகிச்சைகளை தொடர்ச்சியாக முன்னெடுப்பதில் சிக்கல் நிலைமை காணப்படுவதாகவும் வைத்தியசாலைகளில் தேவையான வசதிகளை செய்வதற்கு இலங்கையில் உள்ள செல்வந்தர்கள் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளே கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் வைத்தியசாலைகளில் ஆக்சிஜனுக்கான தேவை மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு எண்ணிக்கைகளை அதிகரிக்க நேரிட்டுள்ளதாகவும் அதற்கான உபகரணங்கள் அதிக அளவிலும் தேவைப்படுகின்றது. இந்த நிலையிலேயே தத்தமது பிரதேசங்களில் காணப்படும் வைத்தியசாலைகளோடு இணைந்து தேவையான உதவிகளை வழங்குமாறு இலங்கையில் உள்ள செல்வந்தர்களிடம் கோரியுள்ளார். இதேவேளை நோய் தொற்றுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு உதவி வழங்கும் நாடுகள் ஆதரவு அளிக்க வேண்டும் என இலங்கை சார்பில் ராஜாங்க அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளே வேண்டுகோள் ஒன்றையும் முன்வைத்துள்ளார். அதன்படி எமது மருத்துவமனைகளுக்கு ஆக்சிஜன் மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவினை விஸ்தரிக்கும் போது செயற்கை சுவாச கருவிகள் தேவை என தெரிவித்துள்ள அவர் சிகிச்சை நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதில் உதவி வழங்கும் சமூகம் உதவ வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 24 மணி நேரத்தில் தனிமைப்படுத்தல் சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டில் மேலும் 306 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் அதிபர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் நாளை அதிகாலை 4 மணிக்கே நீக்கப்படும். இன்று தேசிய அடையாள அட்டை எண் முறையை பயன்படுத்தவோ அல்லது வீட்டை விட்டு வெளியேறவோ வாய்ப்பில்லை. நாளை அதிகாலை 4 மணி முதல் அடுத்த மாதம் 30 தேதி வரை அடையாள எண் முறையின்படி வீட்டை விட்டு வெளியேற வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் வீட்டிற்கு அருகிலுள்ள ஒரு வாடிக்கையாளர் இடத்திற்கு மட்டுமே பயணிக்க முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் கடந்த வியாழக்கிழமை இரவு முதல் நாடு முழுவதும் பயண தடை விதிக்கப்பட்டது. இந்த பயண தடை நாளை அதிகாலை நீக்கப்படுகின்ற போதிலும் மே மாதம் 31 தேதி வரை தினமும் இரவு 11 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை பயண கட்டுப்பாடு அமல்படுத்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.